Hello friends and subscribers, welcome to TAMILBELL YouTube channel. நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 33வது மேட்ச் யாருக்கும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் புரியும் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ண அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டஸ்டிக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் பேட் பால் லெவன் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு உண்மையிலேயே ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப். இன்ஸ்டன்ட் விட்ரால் அவைலபிளா இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்ல. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் இருக்கு, ஒப்பீனியன் ஆப்ஷன் இருக்கு. அதாவது இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவா, லைக் இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து மும்பை வின் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் எஸ் ஆர் நோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க மும்பை வின் பண்ணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்க தப்பாவே பண்ணிட்டீங்க. ஸோ மும்பை வந்து கடைசியில் வந்து வின் பண்ற மாதிரி இருக்குல்ல, நீங்க வாங்கின பணத்தை வந்து நீங்க ட்ரேட் மூலியமா வித்துக்கவும் முடியும். ஸோ அந்த அதாவது அந்த எவ்வளவு வாங்கியிருக்கோம் அது திரும்ப நீங்க விற்கவும் முடியும். ஸோ ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கேமிங் கேம்ஸும் இருக்கு, நிறைய இருக்கு, லூடோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்ச் பொறுத்த வரைக்கும் 18 April 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சண்டிகர்ல வந்து இந்த மேட்ச் நடக்குதுங்க. இந்த சண்டிகர் பிச்சு ரிப்போர்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னா 170 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்ட் தான் இது. அவுட் ஃபீல்டு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்க. அதர்வைஸ் பேட்டிங்கு நல்லா ஃபிளாட் ட்ராக்காக தான் இருக்கும். அவுட் ஃபீல்டு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. இன்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பவுண்டர்ஸோட வேரியேஷன்ஸ் இருக்கும். வேரியேஷன் பவுலர்ஸ் பால் பண்றவங்களுக்கு இங்க நிறைய விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஸ்லோவர் பால்லயே பவுன்சஸ் போடக்கூடியவங்க, பால நல்லா ஸ்விங் பண்ணக்கூடியவங்களாம் முதல் 5 ஓவர் ரொம்பவே நிறைய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். தென் ஆனா பிளாட் ட்ராக் தான், பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய தான். 175 to 180% வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இங்க வந்து இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் வந்து இருக்கும். தென் அடுத்தது வந்து ஹெட் வெட் ரெக்கார்ட். ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் 31 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் வந்து 16 மேட்சும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நெயில் பிட்டிங் கணக்கு தான். ரொம்ப அப்பர் ஹேண்ட்லாம் கிடையாது. மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும் பஞ்சாப்ல இருக்கட்டும் யாருமே அப்பர் ஹேண்ட்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வின் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளே கிரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, இசான் கிஷன் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. இசான் கிஷன் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. இதன் அடுத்து தான் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ரொமாரியா செஃபர்ட், முகமது நபி, ஜிலாட் கோட்ஸி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் ஆகாஷ் மத்துவால். ஸோ ஆகாஷ் மத்துவாலும் லைக் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரும் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் வந்து மும்பை இந்தியன்ஸ் பண்ணுறாங்கன்னா டேரக்டாக பிளேன் குள்ள இருப்பாரு சூரியகுமார் யாதவ். அதே ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா ஆகாஷ் மத்துவால் வந்து டேரக்டாக பிளேன் குள்ள இருப்பாரு. ஸோ அதான் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ இம்பாக்ட் பிளேயர் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் கேப்டன் சிகர் தவன் வந்து இல்லை. ஸோ சாம் கரன் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு மைனர் இன்ஜுரி தான். இந்த மேட்ச் வந்து டாஸுக்கு முன்னாடி அவர் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்ல வந்து அவர் பாஸ் பண்ணிட்டார், ஃபிட்னஸ் டெஸ்ட்ல வந்து அவர் பாஸ் ஆகிட்டார் அப்படின்னா டேரக்டாவே பிளேன்குள்ள வந்துவார் அப்படின்னா அதர்வா டைட் அவர் தான் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவார். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி சிகர் தவன் அண்ட் பிரப் சிம்ரன் சிங் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா ஜானி பேஸ்டோக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அது எதுவுமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் நாதன் எல்லிஸ் டெத் ஓவரில் போல் பண்றதுக்கான நாதன் எல்லிஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி மேபி உள்ள வரலாம், உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா பிரப் சிம்ரன் சிங்கும் சிகர் தவன் ரெண்டு பேர் தான் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை சிகர் தவன் வந்து ஃபிட்டா இல்லை அப்படின்னா அதர்வா டெய்னும் ஜானி பேஸ்டோவும் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஒரு தாட்டுக்கு ஸோ சிகர் தவன் ஃபிட் ஆயிடுவார், அவர் உள்ள வந்துட்டாருன்னா ஸோ இந்த ஒரு காம்பினேஷன்ல தான் டீம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கும். ஏன்னா அத்துஷ் சர்மா வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு கடைசியா. அதே மாதிரி செசாந்த் சிங்கும் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அப்படி இருப்போம் அவங்க ரெண்டு பேரும் மஸ்டா டேரக்டா பிளேங்குள்ள வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜானி பெஸ்டோ வெளியே கொண்டு வந்துட்டு நாதன் எல்லிஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ சிகர் தவன் அண்ட் பிரப் சிம்ரன் சிங் ரெண்டு பேரும் நீஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டோன், ஜித்தே சர்மா விக்கெட் கீப்பர், அடுத்ததான் செசாந்த் சிங், அதுஷ் சர்மா, கசிசோர் ரபாடா, ஹர்பிரீத் பார், அசதீப் சிங், நாதன் எல்லிஸ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஹர்ஷல் பட்டேலும் தென் அடுத்தது பிரப் சிம்ரன் சிங் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிக் பண்ணலாம், யாராருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, டபுள் ஆப்ஷன்ஸ்ல யாராவது இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்போ டெப்தா பாத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா
இசான் கிசானை பொறுத்த வரைக்கும் அவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர் மூலமாவே கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லயே மினிமம் ஒரு 20 ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பிளேயரை பத்தி போய் பாக்குறப்போ அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல என்ன அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் பாக்கணும், நம்ம ஒரு கால்குலேட் மைண்ட் எடுத்து போயிடணும். ஸோ இவங்களுக்குலாம் இது மூலியமாலாம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அந்த பாயிண்ட்ஸ் தான் பேசும். நம்ம வந்து பிளேயர்ஸ் எங்க பேச மாட்டாங்க, பிளேயர்ஸ் அடிக்கிற ரன்ஸ் வந்து பேசாது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் பேசும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரோஹித் சர்மா வந்து ஒரு 30 ரன் அடிக்கிறாரு, அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் 30 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா, இந்த ரெண்டு பேர்ல இருந்து யாரு அந்த ஃபேண்டஸி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, யாரு அதிகப்படியான பவுண்டரிஸ் அடிச்சிருக்காங்க. ஏன்னா பவுண்டரிஸ்க்குலாம் ஒரு 6 அடிச்சா 2 பாயிண்ட், ஒரு 4 அடிச்சா 1 பாயிண்ட். ஸோ இப்படி பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணிருக்கவங்க வந்து கொஞ்சம் ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் அதிகமா வரும். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் வைஸ் யாருக்கு அதிகம் கிடைக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ஃபேண்டசி டீமை கரெக்டாக போட முடியும். ஸோ இப்போ இசான் கிசான் விக்கெட் கீப்பர் மூலியமாவே 20 ல இருந்து 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். ஒரு கேட்ச் பிடிச்சாருன்னா 8 பாயிண்ட், ஒரு ரன் அவுட்ல ஒரு 8 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இப்படி கேட்ச் ஸ்டெம்பிட் ரன் அவுட்லேயே ஒரு 11 பாயிண்ட், ஒரு ஸ்டெம்பிட் பண்ணா 12 பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். ஒரு மினிமம் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் விக்கெட் கீப்பர் மூலியமாவே கிடைச்சிடும். தென் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது பவர் பிளே, அந்த 30 யார்ட் சர்க்கிள்குள்ளவே மோஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க அந்த பவர் பிளேல. ஸோ 2 பிளேயர் மட்டும்தான் வந்து வெளியே வந்து இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி நிறைய பவுண்டரிஸ் ஆட முடியும், சிக்ஸஸ் ஆட முடியும். அந்த தலைக்கு மேலே அந்த 30 யார்ட் சர்க்கிளை தாண்டி தூக்கி அடிச்சிட்டாவே அது பவுண்டரிஸ் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணுவாங்க முதல் 6 ஓவரில். ஸோ அதில் இசான் கிசான் நல்லாவே பேர் போனவர். ஸோ மினிமம் அவரோட பேட்லருந்து நம்ம 25+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால். அதுவே செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் 30 ல இருந்து 50+ ரன் கூட நம்ம அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவரோட பேட்டிங் வேற லெவலில் இருக்குங்க. லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கேகன்ஸ்டா சதம் போட்டிருந்தாரு, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியூல சொல்லியிருந்தோம் அவர் செகண்ட் இன்னிங்ஸ்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. திரும்பவும் இதே தான், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அவரோட பேட்டிலிருந்து நம்ம ஒரு 20 ல இருந்து 25 ரன்ஸ்க்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் பேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது 30+ ரன்னா கூட அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபேண்டஸி டீம்ல வருவதற்கான வாய்ப்பும் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியகுமார் யாதவ் நல்ல பிளேயர், நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட் ஆனாரு, செகண்ட் மேட்ச் வந்து அடி பின் எடுத்துட்டாரு, திரும்ப சிஎஸ்கே கேகன்ஸ்டாவும் டக் அவுட் ஆயிருக்காரு. இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஆனால் அவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லை, ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறதுனால இந்த கேட்ச்லாம் அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காது, ஏன்னா ஃபீல்டிங் பண்ண மாட்டார் அப்படிங்கிறப்போ அந்த கேட்ச் மூலியமாலாம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அவருக்கு இல்லை, அது ஒரு மைனஸ் அவருக்கு. தென் பேட்டிங்கில் வந்து மினிமம் 30 ல இருந்து 40+ ரன் அடிக்கணும், அப்படி அடித்தா மட்டும்தான் அந்த ஃபேண்டஸி டீமுக்குள்ள வர முடியும். கண்டிப்பாக இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் செகண்டாக பேட் பண்ண போகிறார் அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் 50-50 ஆப்ஷன்ஸில் வர பயன்படுத்திக்கோங்க. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் பெருசாக எடுத்துக்கல. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பவுல் பண்ணார், அவர் ஓவரை பிரித்து எடுத்துட்டாங்க, பவுலிங் ஆப்ஷன்ஸ் பெருசாக எடுத்துக்கல. பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் மத்வால், ஸ்ரேயஸ் கோபால், ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெரார்ட் கோட்ஸி, முகமது நபீஸ், ரொமாரியா செஃபன், இப்படி 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் லாஸ்ட் மேட்ச் ஏன் ஹர்திக் பாண்டியா பந்து போட்டார் அப்படிங்கிற க்வெஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவர் பவுல் பண்ண மாட்டார் நம்ம சொல்லிட்டோம், நீங்க அவங்க கேள்வி கேட்பீங்க லாஸ்ட் மேட்ச் அவன் பந்து போட்டிருக்கான், என்னடா நீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. லாஸ்ட் மேட்ச் மேட்ச்ல என்ன நடந்தது நீங்க மேட்ச் பார்த்தவங்களுக்கு அது புரியும். லாஸ்ட் மேட்ச் ஸ்பின்னரை வெளுத்து வாங்கக்கூடிய சிவம் தூபே உள்ள இருந்தார், ஆன்ஃபீல்டில் இருந்தார், பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார். அப்படிங்கிறப்போ ஸ்ரேயஸ் கோபாலுக்கோ முகமது ரபிக்கோ நம்ம கொடுக்க வேண்டாம், ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸ்க்காக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு ஓவரம் ரெண்டு ஓவரம் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே ஹோல்டு பண்ணாரு. அதனால வந்து வேற ஆப்ஷன்ஸ் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணாரு. ஸோ இந்த மேட்ச் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காம 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவர் பவுல் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு குவஸ்டின் மார்க். ஸோ இதையும் தாண்டி அவர் பவுல் பண்ணார்னா நீங்க கேட்பீங்க, அவர் பவுல் பண்ணிருக்காரு நீ சொல்ல அவர் பவுல் பண்ண மாட்டேன்னு சொன்னா ஆனா பவுல் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பவுலிங் ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஆஃப்டர் பிளேயிங் அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் டெலகிராம்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பேன். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு நீங்க ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத டெலகிராம் கொடுப்பேன். நீங்க ஒன்லி நீங்க வந்து என்ன பண்றீங்க, யூடியூபை மட்டுமே பார்த்துட்டு டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணாம கடைசி மினிட்ஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எதுவுமே பார்க்காம யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னா அதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. முதல்ல ஃபேண்டஸினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டெலகிராமில் வந்து டீம்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் வின் பண்ணிட்டு இருக்கேன், அதே டீமை போட்டு நீங்கள் லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன மைனஸ்? இப்போ நான் வின் பண்ணுறல, நான் கொடுக்குற டீம் வின் பண்ணுது, நான் வின் பண்ணிடுறேன், நான் அமௌண்ட்டை காட்டுறேன், நீங்கள் போடுற டீம் வந்து லாஸ் ஆகுது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆப்னன் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே ஃபேண்டஸியை புரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு வரக்கூடிய ஆப்னன் கொஞ்சம் ஒரு வீக்காக இருக்கக்கூடிய ஆப்னன்ஸ் தான் வந்திருப்பாங்க அன்னைக்கு. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆப்னன் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல ஃபேண்டஸியை புரிஞ்சுக்கிட்டு இருந்துக்கிற ஒரு யூஸராக கூட இருந்திருக்கலாம். அப்போ நீங்க இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஆப்போனன்ட் தான் விஷயங்களை புரிஞ்சுக்கணுமே தவிர, நான் கொடுத்த டீம்ல நான் உங்களோட காசு வாங்கி டீம் கொடுக்கல, நான் கொடுக்குறேன் ஃப்ரீயாக கொடுக்குறேன், நான் அதே டீமை போடுறேன், நான் வின் பண்றேன், உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ இல்லைன்னா போட்டுப்போ, அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன காமெண்ட் நான் காசு உங்கள்கிட்ட வாங்கிட்டு நான் கொடுக்கல. ஸோ இதை ஒரு பெரிய விஷயமா ஃபேண்டசி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஏன்னா நீங்க இந்த பர்டிகுலர் டெஸ்ட்ல மட்டும் தான் வந்திருப்பீங்க, புதுசாக வந்திருக்கும் இந்த 2 மாதத்துல வந்து இந்த ஆட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம நிறைய வின் பண்ணணும்னு வந்தவங்களா இருப்பீங்க. ஃபேண்டசியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் நிறைய சம்பாதிக்கலாம், இல்லை அப்படின்னா இதோட நீங்க கடந்து போயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணவரா மாட்டானுங்கிறத நான் வந்து
லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பவுலிங் ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, யார் யார் உள்ள புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்றேன் அவர் பவுல் பண்ணுவாரா மாட்டாரேன்ட்டு. அஸ் அ பிளேயரா பேட்ஸ்மேனா அவர்கிட்ட கண்டிப்பா நம்ம ஒரு 25 ஒரு 30 ரன்ஸ் குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் கண்டிப்பா ஒன் ஆர் டூ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள்ல இருக்கும். ஸோ ஒரு மினிமம் ஒரு கேட்ச் அதை பிடிச்சிருவாரு. பவுல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஒன் அப்ராண்ட் லீக்ல அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். நான் லாஸ்ட் ஹாஃப் அவர்ல அதை டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். ஸோ டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு கொடுத்துக்கோங்க, கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கடைசி 3 ஓவர்ல வந்து மினிமம் 20-25 ரன்ஸ்க்குள்ள அடிச்சிருவார், குயிக்கா அடிச்சிருவார். ஸோ அது ஒரு வேலிட் பாயிண்ட். இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல தாங்க இருக்கும், மோஸ்ட்லி லாங் அண்ட் லாங் ஆஃப்ல தான் இருக்கும். மினிமம் மேட்சிங் மேட்ச் நிகழ்ச்சி பிடிச்சிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நடந்த இதுக்கு மேலே நடந்த மேட்சஸோட அந்த ஸ்கோர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்கோர் கார்டு பாத்தீங்கன்னா திரும்பி டீம் பேர் மினிமம் மேட்சுக்கு ஒரு கேட்ச் அல்லது ரெண்டு கேட்ச் அதை பிடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ கேட்ச் அப்படி பிடிக்கிறது மூலியமாகவும் ஒரு கேட்ச் 8 அப்படிங்கிறப்ப ரெண்டு கேட்ச்னா 16 ஆயிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 20 பாயிண்ட் அதுவே கிடைச்சிருது. ஒரு 20 ரன் கடைசி 3 ஓவர்ல வந்து அவ்வளவுதான் அடிக்க முடியும். ஒரு 20 ரன் அடிச்சிருந்தா கூட அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள சாலிடா வந்துடுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா டிம் டேவிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுல ஏன் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா, செகண்டா பேட் பண்றப்போ விக்கெட்ஸ் விழுவுறத பொறுத்து முகமது நபியை கூட கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஆட வச்சிருவாங்க. ஸோ டிம் டேவிட்டோட டவுன் கீழே வரைக்கும் கொண்டு போவாங்க. ஏன்னா கடைசி 2 ஓவர் எப்படி ஒரு மேட்சை மாத்து வருங்கிறதுக்காக கீழே கொண்டு போவாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 15 ஓவருக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டி அவுட் ஆயிட்டாருன்னா திலக வருமாவை கூட ஆட விட மாட்டாங்க, உடனே டிம் டேவிட் ஆட வச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்கு அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க. ரொமாரியோ சேஃபர்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் லாஸ்ட் ப்ரீவியூல அதை சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நேற்று போன மேட்ச் வந்து செகண்டா பேட்டிங் பண்ற மாதிரி இருந்துச்சு, அவருக்கான பெருசா வாய்ப்பு கிடைக்கல. அதுவே ரெண்டு மேட்சுக்கு முன்னாடி அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தார், அப்ப நீங்க அவர் பாத்தீங்கன்னா ஃபேண்டஸ்டி வந்திருந்தார். ஏன்னா பேட்டிங்லயே வாய்ப்பு கிடைக்கும். பை சான்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியோட விக்கெட் விழுதுன்னா உடனே டிம் டேவிட், அதுக்கப்புறம் ரொமாரியோ சேஃபர்ட் அறக்கி விட்டுருவாங்க, திலக்க வருமா ஆட வைக்க மாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ரொமாரியோ சேஃபர்டும் டிம் டேவிட் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல ஸ்கோரை ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்ல ரெண்டு பேரும் இருப்பாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ரொமாரியோ சேஃபர்டுக்கு, பவுலும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு, அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா இருக்கு. அதே மாதிரி அதர்வா டைடா இருக்கட்டும், சிக்கர் தவிர ரெண்டு பேர்ல யாருக்கு இன்னைக்கு ஓபன் பண்ணாலுமே ஒரு லெப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால முகமது நபி மினிமம் 1 மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. மோஸ்ட் ப்ராபபிளி 4 ஓவர் அவர் பவுல் பண்றது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஜெரார்ட் கோட்ஸி அவரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றாருன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் அந்த டெத் ஓவர்ஸ் அவர் தான் பவுல் பண்ணுறாரு. 19 ஓவர் அல்ல 20 ஓவர் அவர் தான் பவுல் பண்ணாரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா. அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்க மும்பை இண்டியன்ஸ் அப்படின்னா 16-17 ஓவருக்குள்ளவே ஜஸ்பிரீத் பும்ராவோட ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அந்த 19 ஓவரோ அல்லது 20 ஓவர் யார் பவுல் பண்ணுவாருன்னா ஜெரார்ட் கோட்ஸி தான் பவுல் பண்ணுவாரு. இப்போ ஜெரார்ட் கோட்ஸியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன். ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன். ஸ்ரேயஸ் கோபால், ஸ்ரேயஸ் கோபால் இருந்து நம்ம மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆகாஷ் மத்துவால் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஃபர்ஸ்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்ப அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிகர் தவன் ஹெட் ஓட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குது. அவரோட பேட்ல இருந்து 25 ஒரு 30 பிளஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிளி அவர் உள்ள வந்தார் அப்படின்னா அவர் இம்பாக்ட் பிளேயரா கூட பயன்படுத்த வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு அப்படிங்கிறப்போ அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தி டேரக்டா பிரப்சம்ரன்சிங் வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே ஆடுற மாதிரியான ஒரு வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி பிரப்சம்ரன்சிங் தான் வந்து இம்பாக்ட் பிளேயரா இருந்தாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சிகர் தவன் இந்த மேட்ச் வந்து மேபி ஒரு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கும். ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா 25-30 வரைக்கும் அடிப்பாரு. பிரப்சம்ரன்சிங் கிட்ட நம்ம 15 ஒரு 20 ரன்ஸ்க்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம் அவரோட ஃபார்மை கன்சல்ட் பண்ணி. ஏன்னா இது வரைக்கும் ஃபார்ம் அப்படித்தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த வெனூலையும் சரி ஹெட் ஹெட்லையும் சரி குயிக்கான ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. குயிக்காக ஆடுவாரு. அவர் இருக்கிற பிளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரஸிவான ஸ்டார்ட் தான். அதுல மிஸ் ஆட் ஆகி நேரம் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ பிரசம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஒரு 25 பிளஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் அவருக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிகர் தவன் பை சான்ஸ் இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா பிரசம்ரன் சிங் டேரக்டாக பிளேமெண்ட்குள்ள இருப்பாரு. அப்போ ஃபீல்டிங் பண்ணுவார். இப்போ ஃபீல்டிங் பண்ணுறப்ப ஒன் டூ கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு அவருக்கு அதிகம். பிரப்சம்ரன் சிங்கோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் மோஸ்ட்லி லாங்ல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 1-2 கேச்சஸ் பிடிக்க கூட வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சாம் கரன் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா கசிஸ்வர் அபாடா, ஹர்பிரீத் பார், அசதீப் சிங், நாதன் எல்லிஸ், ஹர்ஷல் பட்டேல் இப்படி 5 பவுலர் இருக்காங்க. அது இல்லாமல் சாம் கரன் அப்படிங்கிறப்போ 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆயிடுது.
ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவுட் இருந்து நம்ம மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் தாங்க எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி கஜிஸ்டோர் அவார்டு அவரோட 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. ஹர்ப்ரீத் பார் ஒரு பிக் பிக் டிஃபரன்சியல் பிக்ங்க இந்த பர்டிகுலர் மேட்ச். நம்ம ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா இந்த ஒரு வேர்டை நம்ம பயன்படுத்தணும். ஹர்ப்ரீத் பார் ரொம்ப 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 டிஃபரன்சியல் பிக்காக இருப்பார், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு அதிகம்னு. அதே மாதிரி தான் இந்த மும்பை இண்டியன்ஸ் அகேன்ஸ்டும் அதை நான் பயன்படுத்துறேன். ரீசன் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, தென் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், இப்படி முதல் 6 பேர்ல 4 பிளேயர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸா இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஆப்ஷன்ஸ் பெருசா இல்ல. ஹர்ப்ரீத் பார் ஒரு பெரிய இம்பாக்டா இருப்பாரு. மினிமம் 1 or 2 wickets எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். பிக் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, அவர் இருக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், பை சான்ஸ் பேட்டிங்ல வாய்ப்பு கிடைச்சாலும் 10 to 15 plus வரைக்கும் ஆடுவார். நல்ல பேட்டிங்லயும் அவருக்கு எபிலிட்டி இருக்கு. டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க. லோ பர்சன்டேஜ் பிக் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அசிதீப் சிங் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டா இருப்பாரு. செகண்டா பால் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். நாதன் எல்லிஸ் பை சான்ஸ் உள்ள வந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவரு தாங்க அந்த டெத் ஓவர், அந்த 20th ஓவர் அவர் தான் பால் பண்ணுவாரு. நிறைய ஸ்லோவர் பால்ஸ் ட்ரை பண்ணுவார், நிறைய பேக்அப் சான்ஸ் ட்ரை பண்ணுவாரு. ரொம்ப 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 குவாலிட்டியான ஒரு பிளேயர் அவரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு தான். எனக்கு என்னமோ இந்த மேட்ச் அசல் பட்டியல உட்கார வைப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம்ங்கிற மாதிரி நினைக்கிறேன். மேபி மோஸ்ட் ப்ராபபிளி ராகுல் சாகர் மேபி உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ராகுல் சாகர் உள்ள வந்தாருன்னா அவர் வந்து 1 விக்கெட், அப்படி இல்ல அசல் பட்டியலே உள்ள இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவர் வந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் 75%-100% இருக்கக்கூடிய ஆப்ஸ்ல இசான் கிஷான் 96% பிக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் தாங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு, ஆப்போனன்ட் டீம்ல இருக்க விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா ரொம்ப லோயர் மிடில் ஆர்டர்ல தாங்க வராரு. ஸோ அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ இசான் கிஷான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் தான். ஸோ சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஷாம் கார்னோட எடுத்துட்டோம். தென் லிவிங் ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா, சிசாத் சிங், அத்துஸ் சர்மா, சார் இவங்களை பத்தி சொல்லல. ஸோ லிவிங் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்டின் மாதிரி தான். ஸோ பேட்டிங்ல வந்து கண்டிப்பா வந்து 25-30% வரைக்கும் குயிக் ஆடுவாரு, குயிக் பேட்ஸ்மேன், எல்லா பாலுமே ஹிட்டிங் மைண்ட்ல ஆடக்கூடியவர். இவர் இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், தென் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஃபீல்டிங் நிற்பாரு. லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்டும் எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்போ மோஸ்ட் ப்ராபபிளி ஹர்ஷல் பட்டேலை எடுத்துட்டு 5 மெயின் பவுலர், சாம் கார்னோட சேர்த்து 5 மெயின் பவுலர், லிவிங்ஸ்டோன் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் பவுலிங் ஆப்ஷன்ஸோட வச்சுக்கிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட கூட போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்படி லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல லிவிங்ஸ்டோனுக்கு எந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் கண்டிப்பா வந்து நான் லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல டெலிகிராம்ல வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். ஹர்திக் பாண்டியா, லிவிங்ஸ்டோன் ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா டெலிகிராம்ல போடுறேன். அப்படி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஜிதேஷ் சர்மா பிக் பிக் டிஃபரன்சியல் பிக்ங்க, விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர் மூலியமா கண்டிப்பா இசான் கிஷானுக்கு என்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதே பாயிண்ட்ஸ் அவருக்கும் கிடைச்சிடும். தென் பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன். இப்போ அவர் நம்ம எந்த மாதிரி டீம்ல பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னா செகண்டா பேட் பண்ண போறாரு. செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா ஜிதேஷ் சர்மா ரொம்ப 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 டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு ஜிதேஷ் சர்மா. சிசாந்த் சிங் அண்ட் அத்து சர்மா ரெண்டு பேர்த்தையுமே கடைசி 4 ஓவருக்காக அவங்க பதுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ரெண்டு பேருமே கடைசி 4 ஓவர்ல பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆடுறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க ஃபேண்டஸி டீம்ல வரக்கூடிய அளவுக்கு அடிப்பாங்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க். கடைசி 4 ஓவர்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே கணிசமான ரன்ஸ் ஆடி ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை செட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல டார்கெட்டை நோக்கி போறதா இருந்தாலும் சரி, அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அளப்பரியதா இருக்கு அந்த டீமுக்கு. கடைசியாக விளையாட ரெண்டு மேட்சுமே அவங்களோட ரெண்டு மூணு மேட்சுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ ரெண்டு பேர்த்தோட பேட்ல இருந்துமே மினிமம் 15 maximum 20 ரன்னுக்குள்ள எதிர்பார்க்கலாம். அது அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான பாயிண்டா இருக்குமா அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ 75-100% ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம இசான் கிஷானை பிக் பண்ணிட்டோம். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சாம் கரன் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ண போறாருன்னா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். ஹர்திக் பாண்டியா வந்து பவுல் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போத் இன்னிங்ஸ்லுமே. இந்த 75-100% இசான் கிஷான் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட், ரோஹித் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் வந்து பார்த்தீங்கன்னா போத் ரீஸ்மே இம்பார்ட்டன்ட். ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவர் பால் பண்ண போறாரா அப்படிங்கிறது மட்டும் லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல நான் பிளேயர் பிக்கிங் ஆப்ஷன்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஸோ அவர் பால் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மஸ்ட் ட்ரை ஹர்திக் பாண்டியா பால் பண்றாரு அப்படின்னா. ஸோ அடுத்தது வந்து 50-74% வந்து கஜிஸ்டோர் ரபாடா. கஜிஸ்டோர் ரபாடா பொறுத்த வரைக்கும் செகண்டா பால் பண்ண போறாருன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ்
சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் போத் ரிஸ்க்கும் இம்பார்ட்டன்ட். அவர் இருக்கிற மைனஸ் அந்த இம்பாக்ட் பிளேயர் அவர் பயன்படுத்துறதுனால அந்த கேட்ச் பிடிச்சி எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது, அது மட்டும் தான் மைனஸ். அர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லியாம் லிவிங்ஸ்டன் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா போத் ரிஸ்க்கும் இம்பார்ட்டன்ட். அதையும் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செகண்டா பேட் பண்ண போறாருனா அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க உங்களோட கிராண்ட் லெக்ஸ்ல. திலக் வர்மா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா மேபி ஒரு அவருக்கு ஒரு ரோல் இருக்கலாம், பட் ஃபர்ஸ்டா பேட் பண்றாரு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி அவர் பேட்டிங்க்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க். ஜெரார்ட் கோட்ஸியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லெக்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 25-49% ஜிதேஷ் சர்மா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கண்டிப்பா கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த்தபிளான பிளேயர், விக்கெட் கீப்பர் மூலியமா ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் செகண்டா பேட் பண்ண வரப்போ ஒரு 20+ ரன் அடிச்சார்னா அந்த ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வந்துருவாரு. ஸோ செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ஜிதேஷ் சர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்கர் தவன் இந்த மேட்ச் உள்ள வராருன்னா போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர் அவர் இருப்பாரு. செசாந்த் சிங், செசாந்த் சிங் இது வரைக்கும் அவர் ஃபேண்டஸ் டீம்ல வந்தப்ப எல்லாமே செகண்டா பேட் பண்றப்ப தான். இந்த மேட்ச் அவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்கா தான் இருக்கும். ஸோ அடுத்தது அத்துஷ் சர்மா வந்து ஒரு 16% யூசர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தலாம் அப்படி இல்லை, கடைசி 4 ஓவர்ல அவர் பயன்படுத்தணும், டாப் தேர்டில் வரமாட்டாரு. கடைசி 4 ஓவர் 3 ஓவர்ல வரப்போ அந்த 15-20+ 2 தான் இந்த ஃபேண்டஸி டீம்ல வருவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 0-14 இவங்க தாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ் வின்னிங்ஸ் தீர்மானிக்கக்கூடியவங்க. டிம் டேவிட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மஸ்ட் ட்ரை, உன்னா கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான ஆப்ஷன் வைஸ் நான் ப்ரீவியூல சொல்லிட்டேன். ரொமாரியஸ் எஃபர்ட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா மும்பை நெட்ஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கு. பிரப் சிம்ரன் சிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ப்ரீவியூல சொன்ன மாதிரி அவருக்கு இப்போ ஒரு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தல, அப்போ ஃபீல்டிங் பண்ணி கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்களோ ஃபீல்டிங் நிப்பாரு, குயிக்கா வந்து ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாரு. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பாலர் அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன் பிக்கா இருப்பாரு மல்டிபிள் கேண்டிங்ஸ்ல. ஹர்ஷல் பட்டேல் மோஸ்ட் ப்ராபபிள் இந்த மேட்ச் இருப்பாராங்க அந்த க்வெஸ்சன் மார்க், அப்படி இருந்தாலும் அவர்கிட்ட ரொம்ப ஒரு விக்கெட். ஆகாஷ் மத்துவால் செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அவர் வந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்ரேயஸ் கோபால் அவர் வந்து மினிமம் 1 விக்கெட். ஹர்பிரீத் பார் இந்த மேட்சுங்க ரொம்ப 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 டிஃபரன்ஷியல் பிக்ங்க, வெறும் 4% பிக் தான் இருக்காங்க. இந்த லோ பர்சன்டேஜ்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டிம் டேவிட் ரொமாரியஸ் ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ட், வெறும் 12-11% தான். தென் ஹர்பிரீத் பார் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெறும் 4% தான். முகமது நபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சில பவர் பிளேல ஒரு 2 ஓவர் கொடுப்பாங்க, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் எடுத்துட்டால் பேட்டிங்ல வாய்ப்பு கிடைச்சால் ஒரு 10 ரன் இல்லைன்னா அவர் ஃபேண்டஸ் டீம்ல வரமாட்டாரு. நாதன் எல்லிஸ் அவர் உள்ள இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த 20th ஓவர் அவர் தாங்க பல் பண்ணுவார், ஒரு பிக் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே, இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஸ் யூஸ்வல் இசான் கிஷன் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒன்றா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதன் அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க, இசான் கிஷானுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. தென் சாம் கரன் இந்த 4 பேருக்கும் தான் வந்து உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்போனன்ஸ் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. நீங்க இப்ப கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் நாதன் எல்லிஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு கிராண்ட் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தென் சிக்கர் தவன் அவருக்கு ஒன்னா பிரிவில கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா கசிசோ ரபாடாவுக்கு செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒன்னா பிரிவில கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொமாரியா செஃபர்டுக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒன்னா பிரிவில கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெரார்ட் கோட்ஸிக்கு செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா ஒன்னா பிரிவில கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.